ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஈரமான ரோஜாவி சீரியலோட ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து எடுக்கப்பட்ட சில பிக்சர்ஸ் தான் நம்ம ஹீரோ திரவியத்துக்கு பர்த்டே செலப்ரேஷன் ஒரு சர்ப்ரைஸ் செலப்ரேஷனாக அமைஞ்சிருக்கு இந்த வருடம் இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஃபேன்ஸ் எல்லாருமே செலப்ரேஷன் இவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸாக இருக்கணும் அப்படின்றதுக்காக திரவியத்துக்கு தெரியாத ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க ஷூட்டிங் ஸ்பாட் அப்போ அவங்களோட கண்ணை கட்டி கூட்டிகிட்டு வந்து ஒரு பெரிய கிஃப்ட் பாக்ஸ் வச்சு அதை ஓப்பன் பண்ண வச்சுருக்காங்க அதில் ஒரு ஐம்பது பேர்ட்ஸ் இருந்திருக்கு இது எல்லாத்தையுமே வந்து ஃப்ரீயாக பறக்க விடுறதுக்காக அவங்க கொடுத்து அனுப்பியிருக்காங்க திரவியத்துக்கு இது மறக்க முடியாத பிறந்த நாளாக இருக்கணும் அப்படின்றதுக்காக முக்கியமாக சீரியலோட ஹீரோயினான மலர் இவங்களும் வந்து கேக் ஊட்டி விட்டு ரொம்பவே சந்தோஷமாக இந்த பர்த்டே செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க அண்டு திரவியத்துக்கு இது ரொம்பவே வந்து சர்ப்ரைஸாக இருந்திருக்கு இதை அரேஞ்ச் பண்ணவங்க த பேட் த பேட்மேன் சொசைட்டி அப்படின்ற ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் இருக்காங்க அவங்க இந்த ஒரு சர்ப்ரைஸ் ஈவெண்ட்டை வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் திரவியம் இப்போ ரீசண்ட்டாக நிறைய ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்பவே ஒரு ஸ்டைலிஷ் லுக் அண்டு கோவம் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களோடு வந்து இவங்க ஷூட்டிங்ஸ் சாரி ஃபோட்டோ ஷூட் நடத்தியிருக்காங்க இப்போ ரீசெண்டாக ஒரு ஃபோட்டோவில் என்ன எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா சில கோவத்தோட வந்து அவர் பார்க்குற மாதிரியான ஒரு ஃபோட்டோ அப்புறம் இன்னும் நிறைய ஸ்டைலிஷான சில ஃபோட்டோஸ் அது போலலாம் நிறைய இருந்தது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் நம்ம மலரை கவனிச்சிங்கன்னா மலரோட கன்னத்தில் வந்து நலங்கு கையில் நிறைய வளையல் இதெல்லாம் பார்க்கும்போது அதே டைம் அதாவது பர்த்டே செலப்ரேஷன் அப்போவே தான் இவங்களுக்கு அளவுக்கு வளைகாப்புக்கான ஃபோட்டோ ஷூட்டும் நடந்திருக்கு அப்படின்றது நல்லாவே தெரியுது ஸோ கூடிய சீக்கிரத்துல வந்து நம்ம மலரோட வளைகாப்பு ஃபங்க்ஷனும் வந்து நம்மளோட எபிசோட்ல இருக்க போகுது ஸோ யாரெல்லாம் இதுக்காக வெயிட் பண்ணுறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க